உங்க சரண்யா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மாமா அர்த் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்க காஜல் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே என் வீடியோவும் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா ஹேண்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பண்ணுற இந்த ப்ராடக்டோட பர்ச்சேசிங் லிங்க்கும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட நேம் மாமா சாக்கோல் பிளாக் லாங் ஸ்டிக் காஜல். இது வாட்டர் ப்ரூஃப், அது இல்லாமல் 11 hours வந்துட்டு ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 299 rupees ஃபார் 0.35 grams ஆஃப் ப்ராடக்ட். கிளைம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபைடு டாக்ஸின் ஃப்ரீ, ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் எவர் மேட் சர்டிஃபைட் பிராண்ட், இது டாக்ஸின்ஸ் இல்லாமல் நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 11 hours ஆஃப் ஸ்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை அண்ட் ரிச் கலர் இம்பேக்ட் வந்துட்டு ஸ்டேஸ் ஃபார் 11 hours. அடுத்தது வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மச் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் விட்டமின் சி அண்ட் கேமமைல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட அப்ளிகேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிங்கிள் ஸ்வைப்லேயே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ கலர் பே ஆஃப் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு 10-20 seconds வந்துட்டு செட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்மட்ஜ் ஆகாது. இது செட் ஆகட்டும், ஸ்மட்ஜ் ஆகவே ஆகாது. வந்துட்டு நான் என்னோட லோ லாஷ் லைன்ல நீங்க அப்ளை பண்ண போறேன். உங்களுக்கு இன்டென்ஸ் பிளாக் பிக்மெண்டேஷனும் கொடுக்கும். எவ்வளோ டார்க் பிக்மெண்டேஷன் கிடைச்சிருக்கு பாருங்க. பேக்கேஜிங் வந்துட்டு இப்படி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் டைப் பென்சில் இது. ஸோ ஒயிட் இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு மேட் சேஃப் மாமா அர்த்ங்கிற மாதிரி பிராண்டிங்லாம் இருக்கு. உங்களுக்கு இதில் வந்துட்டு டாக்ஸின்ஸ் இல்லை, இதில் விட்டமின் சி இருக்குது, கேமமைல் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அது இல்லாமல் இது ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் பேக்கேஜிங்கில் இதெல்லாம் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 0.35 grams ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. ட்விஸ்ட் டைப் பென்சில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 0.35 தான் வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதே டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்விஸ்ட் டைப் உங்களுக்கு ப்ராடக்ட் இப்படி வரும். ஸோ இது சிங்கிள் ஸ்வைப்லேயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல கலர் பே ஆஃப் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து இங்கே ஸ்வைப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஃபியூ ஸ்ட்ரோக்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு இன்னும் நல்லா டார்க்கராக இருக்கும். அடுத்தது இது ஒரு 10-20 seconds ஆகும் இந்த ப்ராடக்ட் செட் ஆகிறதுக்கு. செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்மச் பண்ண முடியாது, ஸ்மச் ப்ரூஃபான காஜல் இது. ஸோ இப்போ இது 10-20 seconds ஆகிருக்கும். நான் இதை வந்துட்டு நல்லா ரப் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ விக்ரஸாக வந்துட்டு ரப் பண்ணுறேன்னு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு ஸ்மஜ் ஆகாமல் இருக்குது பாருங்கள். ஃபில்மோராலையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. எவ்வளோ விக்ரஸாக உங்களுக்கு மறுபடியும் தேய்ச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் எதுவுமே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. நல்ல ஒரு லாங் ஸ்டேயான காய்ச்சல் நம்ம சொல்கிற மாதிரி. நம்ம வாட்டர் டெஸ்ட்டும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வாட்டர் அப்ளை பண்ணிட்டேன், இதையும் நல்லா போட்டு தேய்க்கிறேன். ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணியுமே தேய்ச்சிட்டே இருக்கேன். இதுவுமே வந்துட்டு காஜல் வரல, ரெசிடியூஸ் வரல. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த காஜல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது ஃபியூ டைம்ஸ் வந்துட்டு ஆல்ரெடியே வந்துட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். லாங் ஹார்ஸ்க்கு வந்துட்டு காஜல் புல்லட் ப்ரூஃபாக இருக்குது. ஸ்மச் ஆகிறது இல்லை, வேர்த்தாலும் வந்துட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாலும் வந்துட்டு ரிமூவ் ஆகிறது கிடையாது, ஸ்மஜ் ஆகாமல் அப்படியே இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்கள் காஜலில் ஸ்மோக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ண உடனே வந்துட்டு நீங்கள் ஸ்மச் பண்ணாதான் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்மச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ காண்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு வாட்டர் பேஸ்டு மேக்கப் ரிமூவரோட ஆயில் இன்ஃபியூஸ்டு மிசில் வாட்டர், ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்துட்டு இது நல்லா ரிமூவ் ஆகும். இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிடியூ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் இந்த காஜல் யூஸ் பண்ணதுலேருந்து பார்த்த விஷயங்கள். ஸ்டக் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லின்னு கூட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ப்ராடக்ட் வேஸ்டேஜ் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்பனிங் டைப் பென்சிலை விட நான் ட்விஸ்ட் டைப் பேக்கேஜிங் தான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் வேஸ்டேஜும் இருக்காது, ஈஸியாகவும் நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி பென்சில்னால் நீங்கள் ஒரு ஷார்ப்னர் தனியாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் பே ஆஃப் இருக்குது. ஸோ சிங்கிள் ஸ்வைப்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலர் இன்டென்சிட்டி கொடுக்குது, நல்ல ஒரு ஜெட் பிளாக் கொடுக்குது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளைம் பண்ண மாதிரியே வந்துட்டு 11 hours ஸ்டே இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு ஒரு
8 to 7 hours வந்துட்டு நான் அதை அப்ளை பண்ணியிருந்தேன். எப்படி அப்ளை பண்ணேனோ அதே மாதிரி இருந்தது, எந்த ஸ்மஜும் ஆகாமல். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலரும் வந்துட்டு ஃபேட் ஆஃப் ஆகல. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்தது ஃபேஸை வாஷ் பண்ணாலும் சரி, இல்லை மலையில் நனைஞ்சிட்டிங்க வேர்த்துருச்சு அப்படின்னாலும் வந்துட்டு இது ஃபேட் ஆஃப் ஆகாது, ஸ்மஜும் ஆகாது. அழுதிங்க அப்படின்னாலும் வந்துட்டு இது ஸ்மச் ஆகாது. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த காஜல் எவ்ரிடே யூஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு பிரைடல் கிட்டில் இருக்க வேண்டிய ஒரு காஜல். உங்களுக்கு காஜல் ரொம்ப பிடிக்கும், எவ்ரிடே பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த காஜலை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த காஜல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச காஜல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளம், எனக்கு ப்ளம்மோட அந்த காஜல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேஸஸ் கேனடாவோட காஜல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த காஜல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு லாங் ஹார்ஸ்க்கு வந்துட்டு ஐஸில் அப்படியே இருக்கக்கூடிய காஜல். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஒன் வேர்டில் சொல்லணும்னா, வாங்க சொல்லுவீங்களா வாங்க வேண்டான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரேஞ்சுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆஃபர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 250-230 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ அப்போ நீங்கள் கட்டாயமாக செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காட்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வேறு எந்த ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ணணும், இந்த காஜல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ குட்டி ரிமைண்டர், சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.